வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதின் மகிழ்ச்சி அன்பர்களே நம்ம கொஞ்ச நாள் என்ன பதிவு பார்த்துட்டு வரோம்னா நம்ம பர்ஸில் வேலெட்டில் வீட்டில் வைக்கக்கூடிய சில பொருட்கள் நமக்கு ஒரு லக்கு ஒரு பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த முறையில் இன்றைக்கி வந்து சில பொருட்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருட்களும் என்ன பண்ணோன்னா நம்ம மணியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சில விஷயங்களை இந்த பொருட்கள் கண்டிப்பாக செய்யுது அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல லக்கு குட் ஃபார்ச்சுன் இதெல்லாம் உண்டு பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் கண்டிப்பாக பெரும் உதவியாக இருக்கும் ஓகேங்களா அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க ஸோ கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது நீங்களே வந்து ஒரு மணி மேக்னட்டாக மாதிரி நிறைய பண ஈர்ப்பு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அது என்னென்ன பொருட்கள்ன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து நீங்கள் பார்க்குற பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டகன் மிரஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்டகன் மிரர்ஸ்னால் எட்டு சைடு வந்து ஒரு கண்ணாடி சின்ன கண்ணாடி மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது வந்து ஃபென்ஷுவில் ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடி பேர் வந்து பார்த்திங்கன்னா பாகுவா மிரர்னு சொல்லுவாங்க அது ஃபெஞ்சு சாஸ்திர வாஸ்து சாஸ்திரப்படி டிசைன் டிசைனாக இருக்கும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக போட்டு நடுவில் மொட்டை கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடி நான் சொல்லலை ஆக்டகன் மிரர்ஸ்ன்றது கண்ணாடி வந்து இப்போ பொதுவாக நாலு சைடு இருக்கும் இல்லையா இது வந்து எட்டு சைடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கண்ணாடி இது வந்து ஃபேன்சி ஸ்டோர்ஸில் நிறைய கடையில் இது குறைக்கும் ஓகேங்களா இந்த ஆக்டகன் மிரர்ஸ் என்ன பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிட்ட வந்து நெகட்டிவ் எனர்ஜி வர்றதை வந்து இந்த ஆக்டகன் மிரர்ஸ் வந்து கண்டிப்பாக தடுக்க செய்யும் ஓகேங்களா ஸோ அதனால் உங்கள்கிட்ட வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் எப்போயுமே இந்த ஆக்டகன் மிரர்ஸை நீங்கள் ஒரு பேக்லயோ உங்கள் பர்ஸ்லேயோ வைக்கும் போது தயவு செய்து அந்த பர்ஸை வந்து எம்டியாக வைக்காத மாதிரி வைக்காதீங்க எம்டியாக வச்சிட்டு ஒரு பர்ஸுக்குள்ளே நீங்கள் இந்த கண்ணாடியை வைச்சீங்கன்னா அது நிறைய மல்டிபிள் பண்ண ஆரம்பிக்கும் அதாவது நிறைய வேர் இப்போ எம்டியாக இருந்ததுன்னா நிறைய எம்டியை தான் அது நிறைய ஜென்ரேட் பண்ணும் இப்போ வந்து நீங்கள் ஒரு பணத்தோடு சேர்த்து வைக்கும் போது அந்த இடத்துல நிறைய பணம் வர்றதுக்காக நிறைய மல்டிபிளான விஷயங்களை அது செய்ய ஆரம்பிக்கும் அதுதான் இந்த ஆக்டகன் மிரஸோட பெரிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஸோ அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இது மூல நிறைய வந்து இது மாதிரி இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஒன் ருபி நோட்டு ஓகேங்களா ஒரு ஒன் ருபி நோட்டு அதை வந்து ஒரு சில்வர் பேப்பரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மடித்து நீங்கள் வந்து உங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கணும் இல்லைன்னா ஒரு டாலர் நோட்டு ஒரு ஒன் ருபி நோட்டு ஒரு டாலர் நோட்டு அப்படி இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் நோட்டு ஒரு டாலர் நோட்டு இந்த ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் வந்து செலவே பண்ணக்கூடாது ஓகேங்களா ஒரு ஒன் ருபி நோட் ஒரு டாலர் நோட் அப்படி இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் நோட் அப்படி இல்லைனா ஒரு டாலர் நோட் அதாவது ஒன் ருபீ டுவெண்ட்டி ருபீஸ் நோட் ஒரு டாலர் நோட் ஓகே இந்த மூணு காம்பினேஷனில் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை வந்து கண்டிப்பாக ஒரு சில்வர் பேப்பரில் போட்டு நீங்கள் மடித்து வச்சிடணும் இந்த வச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த லேடிஸ் வந்து ஒயிட் கலர் வேலட் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வேலெட்டில் இது வைக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தன ஆக்கர்ஷண சக்தி வந்து உண்டாகும் இந்த வந்து நீங்கள் வந்து இந்த சில்வர் பேப்பரில் சுருட்டி வைக்கும்போது இது வந்து இந்த காசை வந்து செலவே பண்ணாதீங்க அப்படியே சுருட்டி சில்வர் பேப்பரில் சுருட்டி வச்சுருங்க எந்த காரணத்துக்குண்டும் அதை எடுக்க எடுக்காதீங்க ஓகே அடுத்தது வந்து நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன் ரைஸ் கிரைன்ஸ் அதாவது அரிசிகள் இந்த அரிசியை வந்து ஒரு இருபத்தி ஒரு அரிசி மட்டும் பொறுக்கி அது வந்து ஒரு சின்ன இந்த சின்ன சின்ன கவர்லாம் இருக்கு இல்லையா மைக்கா மாதிரி டைட் பேக் ஏர் டைட் பேக் மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி கூட வைக்கலாம் இல்லைனா வந்து ஒரு பியூர் ஒயிட் பேப்பரில் இந்த இருபத்தோரு அரிசியை வந்து போட்டு மடித்து நீங்கள் பர்சில் உங்கள் வேலட்டில் வைக்கலாம் இது மூணாவது விஷயம் அடுத்தது வந்து நீங்கள் என்ன பார்க்க பிறீங்கன்னா நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான கற்களை நீங்கள் விற்கணும் இந்த கற்கள் வந்து நீங்கள் நான் இந்த கற்கள் பற்றி தெளிவான வீடியோக்கள் நான் அடுத்தடுத்த பதிவில் ரொம்ப டீடைல்டாக பேச போகிறேன் ஆனால் அதோடைய பலன் என்னன்றது ரொம்ப அபிவிரு அபிவிருத்தியான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மூணு கற்கள் அந்த கற்களை பற்றி நம்ம பின்னாடி ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக என்னென்னலாம் பண்ணணும் இப்படி யூஸ் பண்ணணுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆனால் இப்போ இந்த பதிவில் இந்த மூணு கற்கள் மட்டும் நீங்கள் விற்கணுன்றதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அந்த கற்கள் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரைன் குவாட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு கற்கள் சிட்ரைன் குவாட்ஸு ரெண்டாவது வந்து பைரைட்டு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா அமத்திஸ்ட்டு ஸோ இந்த மூணு கற்கள் நீங்கள் வந்து கடையில் வாங்கி சின்ன சின்ன கற்களாக கூட நீங்கள் வாங்கி விற்கலாம் இந்த மூணு கற்களை நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தன ஆகர்ஷண சக்தி ரொம்பவே அதிகமாகும் பணம் வந்து உங்களுக்கு மல்டிபிள் வேஸில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆரம்பிக்கும் இந்த பணம் இந்த கற்கள் போய் பணத்தை கொண்டு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கல் போய் பணத்தை கொண்டு வராதுங்க இந்த கல் உங்கள்கிட்ட இருக்க எனர்ஜியை தூண்டி அவங்களுக்கு பணத்தை வர வைக்கிறதுக்கான பல வழிகளை இது ஓப்பன் பண்ணிவிடும் ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து பணம் சேர்றதுக்கான ஒரு விஷயத்தை இது க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த மாதிரி எனர்ஜி உள்ள பண்ணுறா இந்த இந்த மூணு கற்கள் ஓகே ஸோ இந்த விஷயம் அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபெங்ஷு காயின்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபெங்ஷு காயின்ஸு மூணு பிராஸ் மெட்டல் மாதிரி இருக்கும் மூணு பிரான்ஸ் மெட்டல் மாதிரி இருக்கும் அந்த மூணு பிரான்ஸ் மெட்டல் வந்து ஒரு ரெட் கலர் ரிப்பனில் வந்து சுற்றி வைக்க விற்கிறாங்க நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ்லேயும் நிறைய ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் நீங்கள் இந்த ஐட்டம்ஸ் இப்போ பார்க்க முடியும் ஃபெங்ஷூ ஐட்டம்ஸில் கண்டிப்பாக இந்த பொருள் இல்லாமல் இருக்கவே இருக்காது இந்த மூணு பொருளை எப்படி யூஸ் பண்ணோம்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்பில் ஒரு டேபிள் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் டேபிளுக்கு கீழே வந்து அதை நீங்கள் வந்து கட்டி தொங்க விடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஆஃபீஸில் நினச்சிக்கோங்களேன் அந்த ஆஃபீஸில் இருந்தால் எப்படி சொல்லிட்டேன் உங்கள் வீட்டு டோர் இருக்கு இல்லையா மெயின் டோர் இருக்கு இல்லையா இந்த மெயின் டோரில் வந்து நீங்கள் துறக்கும் போங்க இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை கட்டி தொங்க விடலாம் பின்னாடி கை கைப்பிடி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல கூட கட்டி தொங்க விடணும் ஸோ இதை வந்து கட்டி தொங்க விடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மன நிறைய பணம் படுறதுக்கான ஒரு ஆற்றலை அந்த இடத்துல வந்து இது கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ இந்த பொருளை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அடுத்தது சில லக்கி கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு தன ஆக்கர்ஷண சக்தி கொண்டு பண்ணணும் லக்கி கலர்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன கலர் வேலெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணுங்கள் நேவி ப்ளூ யூஸ் பண்ணுங்கள் பர்பிள் கலர் யூஸ் பண்ணுங்கள் இந்த மூணு கற்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து தன ஆகர்ஷண சக்தி நிறையவே உண்டு ஸோ இந்த மூணு கலரை நீங்கள் யூஸ் பண்ணும் போது அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இது ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெறுகளை நேற்று வந்து ஒரு லக்ஷ்மி ஃபோட்டோவும் ரெண்டு யானைகளும் வச்சுருக்க மாதிரி நம்ம ஒரு ப நம்மளோட அடுத்து போன வீடியோவில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து லேமினேட் பண்ணி உங்கள் பர்சில் வைக்க சொல்லி சொல்லியிருப்பேன் இன்றைக்கி வந்து இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஷ்ணுவும் லக்ஷ்மியும் மாதிரி இருக்கும் அதில் வந்து லக்ஷ்மி வந்து விஷ்ணுவோட காலை பிடிச்சி விடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிடிச்சி விடுற அந்த காலை வந்து பிடிச்சி விடுற மாதிரி ஒரு படங்கள் இருக்கும் ஓகேங்களா அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி அதை லேமினேட் பண்ணியோ இல்லை சின்ன சைஸில் உங்களுக்கு கிடச்சதுனாலோ அதையும் நீங்கள் உங்கள் வேலெட் இல்லை பர்சில் வைக்கும் போது அதுவும் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஒயிட் ஸ்டோன் ஓகேங்களா இந்த ஓவல் ஒயிட் ஸ்டோன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து நல்ல சக்தி உண்டு இருக்கிற இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி அலோவ் பண்ணாமல் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அந்த பொருள் தான் இந்த ஓவல் ஒயிட் ஸ்டோன் ஓகே ஸோ இந்த பொருளையும் நீங்கள் வைக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கௌரிஸ் கௌரிஸ்ன்னு சொன்னால் நம்ம ஊரில் வந்து இந்த சோழி போட்டு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஒரு இது மாதிரி இந்த மாதிரி வந்து சோழிகள் போட்டு பார்க்கக்கூடிய அந்த சீசல் மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏழு கலரில் சீசல்ஸை வந்து நீங்கள் வாங்கி உங்களுடைய வேலெட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்தி ஏற்படுத்தும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணலான்னா சில சிம்பிள்ஸ் ஓகேங்களா இந்த பர்ஸோடைய இது வந்து லேடிஸ்க்கு இல்லைனா நம்மளுடைய பேக் ஜென்ஸ்க்கு வந்து வேலெட்டில் இது விற்க முடியாது நம்மளுடைய லேப்டாப் பேக்கோ இல்லை ஹேண்ட் பேக் மாதிரியோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் வந்து இந்த ஜிப்பில் வந்து அதில் யூஸ் பண்ணுறதுக்காக சில ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி தொங்க விடுவாங்க இல்லையா அதில் வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் மாதிரி அப்புறம் வந்து ஸ்வஸ்திக் சிம்பிள் மாதிரி இந்த மாதிரி சிம்பிள்ஸை வந்து நீங்கள் தொண்டவிடும் போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லக்கி சாமியாக கண்டிப்பாக மாறும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி உங்கள் வீட்டில் நல்ல ஒரு தன ஆக்கர்ஷணத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த பொருட்களை நான் சொன்ன ஒரு எட்டு ஒன்பது பொருட்களை நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பதினோரு பொருட்கள் நினைக்கிறேன் பதினோரு பொருட்கள் நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இதை கண்டிப்பாக நீங்கள் உபயோகித்து பாருங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தருதா இல்லைன்றது நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் தான் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் இது போல் இன்னும் சில வீடியோக்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம பதிவில் காத்துட்டு வர காத்துட்ருக்கு ஏன்னா சில வீடியோக்கள் வந்து நம்ம அனுபவ ரீதியாக உணர்ந்ததுக்கப்புறம் அந்த ப பதிவு உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஸோ அது மாதிரி இதெல்லாம் ஒர்க் ஆகுன்ற மெத்தடுன்றதுனால தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ தாராளமாக இந்த மெத்தடை ஷேர் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணினாலும் அவங்களாச்சும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கட்டு ஓகேங்களா ओम नमः शिवाय